நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்பொழுது ஏற்படும் ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சந்திர கிரகணம் என்னைக்கு வருது இந்தியாவில் அது தெரியுமா அந்த நேரத்தில் உணவு உட்கொண்டால் என்ன ஆகும் அது மட்டுமல்ல கர்ப்பிணிகள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதிலும் குறிப்பாக எந்த தண்ணீரை குடித்தால் நல்லது இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் நிறையவே இந்த பதிவில் இருக்கு பதிவை முழுமையாக பாருங்க தெரியாத பல தகவல்களை தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அறிவியலின்படி பார்த்தோன்னா கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கிரகண சேர்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவே ஜோதிடத்தின் படி பார்த்தோன்னா சில மோசமான தாக்கத்தை தரக்கூடியதாகவே சொல்லப்பட்டிருக்கு கிரகணம் நிகழும் நேரத்தில் எந்த நட்சத்திரம் நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் எந்த ராசி நட்சத்திரத்துக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுல ஜோதிடத்தின் மூலமாக பல தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும்பொழுது ஏற்படும் ஒரு அரிய வகை நிகழ்வு பூமி சூரியனின் ஒளிய சந்திரனின் மேற்பரப்பை அடைவதை தடுத்து அதனுடைய நிழலை நிலவின் மீது வீசுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடத்தின் சந்திர கிரகணம் என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாவது சந்திர கிரகணம் நிகழ்வது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு இந்திய நேரப்படி பார்த்தோம்னா காலை ஆறு பதினொன்று மணிக்கு கிரகணம் துவங்குது அதே நேர் நாளில் காலை பத்து பதினேழு மணி வரை இந்த கிரகணம் நீடிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது முழு சந்திர சுழற்சியில் இருபத்தி எட்டு நாட்கள் என்ன நடக்குமோ அது கிரகணத்தின் இரண்டு முதல் மூன்று மணி நேரத்தில் நுட்பமான முறையில் நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த கால அளவு எவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நாலு மணி நேரம் ஆறு நிமிடங்களாக இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் அதை பார்க்க இயலாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சந்திர கிரகணம் நிகழும் பொழுது கண்டிப்பாக உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கிரகணத்தின் சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனாலும் அதனுடைய இயல்பான நிலையிலிருந்து விலகி சென்ற எதுவுமே மிக மோசமாக வேகமாக மோசமடையும் அப்படிங்கிறதுனால தான் பச்சையாக பழங்களோ அல்லது காய்கறிகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னாலும் கிரகணத்திற்கு முன்பும் கிரகணத்திற்கு பின்பும் சமைத்த உணவு முறைகளில் வித்தியாசமான மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் அவங்களுடைய பலவீனம் குறையாம இருக்கிறதுக்காக துளசியை தண்ணீரில் சேர்த்து அந்த தண்ணீரை குடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது வயதானவர்களும் கர்ப்பிணி பெண்களும் துளசி தண்ணீரை அந்த நேரத்தில் குடிக்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் துளசி தண்ணீரை குடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்ததாக பார்க்கப்படுது பொதுவாகவே கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நேரத்தில் பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு கிரகணத்தின் போது பயணம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைப்பதோ காய்கறியை நறுக்குவது இந்த மாதிரி வேலைகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது குறிப்பாக கர்ப்பிணிகள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கிரகணத்தின் போது ஊசியில் நூற் கோற்பது தையல் வேலை பார்ப்பது இந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கிரகணத்தின் போது இறைவனோட வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை நம்ம செலவிடுவதால் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி செய்வதால அசுப பலன்கள் குறையும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம் வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கும் இந்த சந்திர கிரகணத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்